வணக்கம். எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறதாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும். சில நபர்கள்ட்ட நம்ம வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வர்றதுக்கு வேண்டி நம்ம டேட்ஸை வந்து ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த நாள் ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொன்னோன்னா, சார் நாங்கள் வந்து வர்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கோம், அந்த லாஸ்ட் ஒரு 2-3 டேஸில் வந்து நான் பதில் சொல்லிக்கலாம். இந்த லாஸ்ட் 2-3 டேஸில் பதில் சொல்லிக்கலாம்னு சொல்லக்கூடியது வந்து கம்ஃபோர்ட் ஸோனில் இருக்கக்கூடிய நபர்களால் மட்டும்தான் முடியும். ஒரு மந்த்துக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அது ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆகட்டும், இல்லைனா உங்களுடைய ஈவெண்ட் ஆகட்டும், ஒரு மேரேஜ் ஈவெண்ட் ஆகட்டும், இல்லைன்னா பிஸ்னஸ் ஈவெண்ட் ஆகட்டும்னு ஒரு 90 நாளுக்கு முன்னாடி யார் ஒருத்தர் ப்ரொஃபஷ்னலாக பிளான் பண்ணுறாங்களோ தே ஆர் ப்ரொஃபஷ்னலி ஃபிட்னு சொல்லலாம். நம்மளால் 90 நாளுக்கு நம்மளை வந்து தயார்படுத்த முடியலைன்னா, நம்மளுடைய சார்ட்டை போட்டு வைக்க முடியலைன்னா, இன்னையிலேருந்து யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய டேட்ஸு, நம்மளுடைய பிளானிங்ஸு, நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸு, நம்மளுடைய கண்டென்ட்டு எல்லாமே இட் ஷுட் பி ஆல்ரெடி பிளான்டு ஃபார் 90 டேஸ். சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளை எடுத்து பார்க்கும்போது தே ஆர் டேஸ் பீன் பிளான்ட். அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க என்ன 90 நாள்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு. அப்போ ஆல்ரெடி அந்த நாளை நோக்கியான ப்ரெசண்ட்டை வந்து மிக பிரம்மாண்டமாக கொண்டு போவாங்க. என்ன அடுத்த நொடி என்ன நடக்குன்னு தெரியாமலேயே, என்ன பண்ணணும்னு தெரியாமலேயே, எங்கே போகிறோன்னு தெரியாமலே இருக்கக்கூடிய நபர்களால் மட்டும்தான் அந்த பிளானிங் பண்ண முடியாது. இந்த நாள் இதை நான் பண்ணணும் எஸ் ஆர் நோ சொல்லக்கூடியதுக்கு நம்ம பழக வேண்டிய இடம் அது. எதர் எஸ் ஆர் நோ, இப்போ எனக்கு முடியாது, இனி அடுத்த கட்டத்துக்கு நான் வரேன், ப்ரோக்ராமை நான் மாற்ற போகிறேன், எனக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு போக முடியாது, இந்த கல்யாணத்துக்கு போக முடியாது, எனக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. பி ஷார்ப், கடைசி கட்டத்தில் நான் டிசிஷன் எடுப்பேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலை ஒரு நல்ல டிசிஷன் மேக்கருக்கோ, ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டுக்கோ, ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரனருக்கோ, ஒரு நல்ல க்ரோத் ஆகக்கூடிய பர்சனுக்கு உகந்ததல்ல. ஸோ பிளான், இன்னைக்கு உள்ள நாள் பிளான் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, டுடே வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக, இல்லை ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக, இல்லை சோஷியல் சம்மந்தமான, நீங்கள் உங்களுடைய டேஸை பிளான் பண்ணும்போது, 90 டேஸை பிளான் பண்ணும்போது யூஆர் பிளானிங் ஃபார் யுவர் சக்ஸஸ். இதுதான் சீக்ரெட்டு. இந்த சீக்ரெட்டை நம்ம ஃபாலோ பண்ணுற பட்சத்தில், இல்லை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சிலது மாறும்னா, யுவர் சக்ஸஸ் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்டுன்னு அர்த்தம். நான் பிளான் பண்ணும்போது த சக்ஸஸ் இஸ் இன் மை ஹேண்டுன்னு அர்த்தம். I am taking control. என்னுடைய I am taking control of my situation. I am taking the whole management in my control. என்னை பற்றி என்ன என்ன மேனேஜ் பண்ணுறதே நான் வந்து மிக சிறப்பாக பண்ணினால் மட்டும்தான் ஒரு நிறுவனத்தை என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஹாவ் எ கிரேட் டே, பிளான் யுவர் டே, பிளான் யுவர் லைஃப், பிளான் யுவர் சக்ஸஸ் ஃபார் 90 டேஸ். காட் பிளஸ் யூ ஆல்.